போட்டிருக்கிறேன், உத்தரவே போட்டிருக்கிறேன். அண்மையில் பார்த்துருப்பீங்க, டானியா என்ற ஒரு பள்ளி சிறுமி, ஆவடி பகுதியை சார்ந்தவர். தொலைக்காட்சி அவரை பற்றிய செய்தியெல்லாம் பரபரப்பாக வந்துச்சு, சோசியல் மீடியாவில் வந்துச்சு, அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியை சேர்ந்த வீராபுரம் பகுதியை சார்ந்த ஸ்டீபன் ராஜ் சௌபாக்கியா இந்த தம்பதியருடைய அன்பு மகள் தான் டானியா. அவருக்கு வயசு 9, 4ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறார். முகச்சிதைவு நோய் அவருக்கு ஏற்பட்டுடுச்சு, முகத்தோற்றம் அப்படியே மாறிப்போச்சு, பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவரோட படிக்கக்கூடிய மாணவிகள் கூட கேலி செஞ்சு அந்த டானியாவை புறக்கணிக்கிற ஒரு சூழ்நிலை. அந்த செய்தி எனக்கு கிடைச்சது. உடனடியாக அந்த மாவட்டத்தை சார்ந்த அமைச்சர், பால்வளத்துறை அமைச்சர் நாசர் அவர்களோடு நான் தொடர்பு கொண்டேன். அதற்குரிய சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்யுங்க, உடனே போய் பாருங்க அப்படின்னு உத்தரவிட்டேன். உடனே ஆட்சித்தலைவரும் நாசர் அவர்களும் அந்த பங்கே போய் அந்த பெண்ணை பார்த்து விசாரிச்சிருக்கிறாங்க. பெற்றோர்கள் சொல்லியிருக்கிறாங்க, பிறந்தபோது நன்றாகத்தான் இருந்தார். 3 வயசில் ஒரு முகத்தில் ஒரு கரும் புள்ளி வந்துச்சு, அதுக்கு பின்னாடி முகம் இப்படியே போயிடுச்சு, பாதி முகம் காணாமல் போயிடுச்சு. இதுக்காக 500,000 ரூபாய் நாங்கள் செலவு செஞ்சு பார்த்தோம், பயன் இல்லை அப்படின்னு அழுதுகிட்டே சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி என்னிட்ட சொன்ன உடனே உடனடியாக அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனை, சவிதா என்கிற மருத்துவமனை, அந்த மருத்துவமனையில் சேர்க்க சொல்லி சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்ய சொன்னேன். அங்கே இருக்கக்கூடிய புகழ்மிக்க மருத்துவர்கள் 10 பேர் ஒரு கமிட்டியை போட்டாங்க. அறுவை சிகிச்சை 10 மணி நேரம் நடந்துச்சு அந்த அறுவை சிகிச்சை. இந்தியாவில் இதுவரைக்கும் அப்படி ஒரு அறுவை சிகிச்சை நடந்ததாக வரலாறு இல்லை. அதுதான் முதல் முறையாக அந்த சவிதா மருத்துவமனையில் அந்த சிகிச்சை நடந்திருக்கு, சக்சஸ் ஆயிடுச்சு. 2-3 நாளுக்கு பிறகு நான் நேரடியாக அந்த மருத்துவமனைக்கு சென்று சவிதாவை பார்த்தேன். அவரும் சவிதா மருத்துவமனையில் இருக்கிறத டாயினாவை பார்த்தேன். அவரும் அவருடைய குடும்பமும் என்னையும் நம்முடைய அரசையும் நன்றி பெருக்கோடு வாழ்த்தினாங்க. அந்த குழந்தையுடைய முகத்தில் ஏற்பட்ட மகிழ்ச்சியை தான் எனக்கு மிகப்பெரிய பாராட்டு. எனக்கு எவ்வளோ பாராட்டு கிடைக்கலாம், அந்த பாராட்டுக்கு இன ஈடு எதுவும் இருக்க முடியாது. உலகத்தில் இதைவிட பெரிய பரிசு இருக்கவே முடியாது. லட்சக்கணக்கான மக்களுடைய இதயங்களில் மகிழ்ச்சி ஏற்படுத்தியது தான் நம்முடைய அரசினுடைய சாதனை. 30,000-க்கு மேற்பட்ட பொதுமக்களுக்கு இன்றைய தினம் இந்த விழாவில்